வெல்கம் டு ஜெயம் சேனல் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பணத்தை எப்படி நம்ம ஈர்த்து கொள்வது சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சே இந்த வீடியோ நான் போடுறேன் அதாவது நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கரா இல்லை ஹார்ட் ஒர்க்கரா நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு நாளும் அநேகர் வந்து பண தேவையில் இருப்பாங்க அநேகருக்கு பணம் தேவையில்லாமல் இருக்கலாம் இப்போ ஒரு சிலர் கடன் பிரச்சனையில் இருப்பாங்க அவங்களுக்கு பணம் தேவை ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட வந்து என்னோடய பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அங்கேனால அவங்களுக்கு எப்படியாவது பணம் வேணும் அப்படிங்கிற நீடட் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நம்ம காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு தியானம் மைண்டை வந்து ரிலாக்ஸாக நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு இடத்துல அமைதியாக நம்ம உட்காந்தாவே அந்த பணத்தை பற்றி அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்கலாம் கடவுள்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக கொடுப்பார் அதாவது மற்றவர்களை நம்ம குறை சொல்லிக்கிட்டு மற்ற வேற திங்கிங் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து நமக்கு என்ன தேவை நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை நம்ம க கேட்டாவே அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு இன்னது தேவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை பணம் தேவையோ பணம் கேட்கலாம் அந்த பணத்தை ஈட்டுறதுக்கு அதாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஒர்க்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக திங்க் பண்ணணும் அதே போல் நீங்கள் அறிக்கை பண்ணணும் என்னை சுற்றிலும் எனக்கு சுற்றிலும் இருந்து எட்டு இருந்தும் பணம் என்னை வந்து சேருகிறது எட்டு திசைகளிலிருந்தும் பணம் என்னை வந்து சேருகிறது என்னுடைய தேவைகள் எல்லாம் இன்றைக்கு சந்திக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அதே போல் நல்ல விஷயங்கள் எனக்கு ஃபோன் கால்ஸ் மூலம் வருகிறது நல்ல விஷயங்கள் எனக்கு ஃபோன் கால்ஸ் மூலம் வருகிறது நல்ல செய்திகள் அதாவது நற்செய்திகள் எனக்கு இன்றைக்கு அநேக நற்செய்திகள் என்னை நோக்கி வந்து விட்டது அதை பெற்றுக்கொண்டது போல் நீங்கள் அறிக்கை பண்ணணும் பெற்று கொண்டது போல்லை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸோ என்ன தொழில் செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது அந்த பிஸ்னஸ்லருந்தும் உங்களுக்கு அநேக நல்ல செய்திகள் ஃபோன் மூலம் வரும் பணமும் உங்களை தேடி வரும் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க அதன் மூலம் இவ்வளோ பணம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும் பணத்தை சம்பாதிப்பது என்பது நம்ம ஒவ்வொரு நாளும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வந்து கத் கடவுள்கிட்ட வந்து ஞானத்தை கேட்கணும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பணத்தை ஈட்டணும் எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும் எப்படி குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்வார் ஆனால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இது மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஒரே நாளில் சொல்லிட்டேன் ஒரே நாளில் பணம் வந்துட்டு ஐயோ பணம் வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஒரே நாளில் பணம் வந்துடும் ஒரே நாளில் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் ஒன் மந்த் ஆகலாம் ஆனால் விடாமுயற்சியாக நம்ம என்ன நமக்கு தேவையோ அதை நம்ம கேட்டு வாங்கிக்க போகிறோம் அவ்வளோதான் அப்போது ஒரு நாள் நம்ம சொல்லிவிட்டு அதை விட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்காது நாம் வந்து டெய்லி ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொல்லாமல் விடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்போ நம்ம எது நமக்கு தேவையோ அதை நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கார் அதாவது கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கேட்டால் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் நமக்கு வயிறு பசிக்குதுன்னா அம்மா பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னாதான் அம்மா என்ன பண்ணுவாங்க தட்டில் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேறு ஏதாவது ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க நம்ம பசியோடு அமைதியாக உட்காந்துட்டு நம்ம பசியோடு உட்காந்துருக்கேன் அம்மா எப்போ சோறு போடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அக்கா எப்போ சோறு போடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு உடனே கிடைக்காது தட்டில் வராது நீங்கள் வாயை திறந்து எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு பிளேட்டில் சாப்பாடு சாம்பார் பொரியல் ரசம் மாப்பளம் எல்லாம் வரும் அதே போல் தட்டுங்கள் திறக்கப்படும் இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க அங்கே போய்ட்டு கதவுக்கு முன்னாடி நீங்கள் பேசாமல் நிற்கிறீங்க காலிங் பில்லும் அடிக்கலை கதவையும் தட்டலை பேசாமல் நிற்கிறீங்க கதவு திறக்கப்படுமா திறக்கப்படாது நீங்கள் காலிங் பெல்லையோ இல்லை கதவையோ நீங்கள் தட்டினாதான் உங்களுக்கு என்ன பண்ணும் அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவார் கதவை திறந்து வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பாங்க அதே போல் தேடுங்கள் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த ஒரு பொருள் சின்னப்போ சின்ன ஒரு பொருள் ஒன்று கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ரிமோட்டில் வந்து பட்டன்ஸில் ஏதாவது ஒரு பட்டன் விழுந்துருச்சுன்னா அந்த ரிமோட் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது அப்போது அந்த பட்டனை தேடி அந்த இடத்துல தான் அந்த ரிமோட்டு ஒர்க் ஆகும் அப்போ அந்த சின்ன பட்டன் காணா போயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி தேடுவோம் ஏன்னு சொல்லுங்கள் அடுத்தது ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது அதை பார்த்தே ஆகணும் அப்போது அந்த பு அந்த பட்டனை தேடி அந்த அந்த ரிமோட் கண்ட்ரோலில் வச்சா தான் நமக்கு அடுத்த ப்ரோக்ராம் பார்க்க முடியும் அதுதான் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம என்ன நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அறிக்கையும் பண்ணணும் அதே சமயம் நம்ம ஒர்க்கும் பண்ணணும் தேங்க்யூ